ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சாரா, VR3. வெல்கம் டு V3. இன்றைக்கி நம்ம ரீசண்டாக வந்த A Shoulder to Cry On அப்படிங்கிற ஒரு ஹை ஸ்கூல் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு BL ட்ராமா. டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் தேயான்கிற ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவர் வில்லு எஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிருப்பார். இவர் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் அடிக்கிற வில்லில் இருக்கக்கூடிய ஃபதரை எடுத்து என்ன பண்ணுவார்னா இவரோட கீச்செயின் கலெக்ஷனில் ஆட் பண்ணிக்குவார். அடுத்த சீனில் இவரோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. இவரோட அப்பா வந்து என்ன பண்ணுறாருனா, நல்லா ஹெல்த்தியாக சமைச்சு கொண்டு வந்து கொடுத்து நல்லா சாப்பிட்டு நல்லா விளையாடணும் சரியா அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுவார். தேயானும் சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாப்பிட்டுட்டு ஸ்கூலில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேண்டி கிளம்பி போகிறாரு. அந்த இடத்துல தேயானோட சீனியர் வந்து இவருக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு. இவரும் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா இவரோட தோள்பட்டையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். இதை பார்த்த சீனியர் வந்துட்டு, நீ போய் நம்ம ஸ்கூல் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணு, கோச்சுக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாரு. நம்ம தேயோல் வந்துட்டு டாக்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் ரெண்டு பசங்க உள்ளே வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி வியர்டான சவுண்டெல்லாம் மேக் பண்ணவும் இவர் என்ன நடக்குதுங்கிற மாதிரி லைட்டாக ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. அப்போ தேயோன் அப்படிங்கிற பையன் வந்து அமைதியாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லி ஒரு கெஸ்டர் காமிப்பான். இது என்னமோ சரிப்பட்டு வரலப்பாங்கிற மாதிரி சொல்லி நம்ம தேயோல் அங்கேருந்து கிளம்பலான்னு நினைக்கும் போது கால் ஸ்லிப்பாகி அந்த தேயோன் பெட்டில் வந்து விழுந்துருவார். நம்ம தேயோன் விழும்போது வான் அப்படிங்கிற ஒரு பையனை தள்ளி விட்டது தான் விழுந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவரோட கீச்சனை காணும்னு சொல்லிட்டு நம்ம தேயோனை வந்து தள்ளி விட்டுட்டு தேடிட்டு இருப்பாரு. மறுபடியும் ஸ்லிப் ஆகி நம்ம தேயோன் மேலேயே விழுந்துருவார். அந்த டைமில் என்னென்னமோ சவுண்டெல்லாம் கேட்குதுங்கிற மாதிரி நர்ஸ் வந்து எட்டி பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடனே இந்த வானும் தேயோனும் என்ன பண்ணுறானுங்கன்னா இவங்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றுங்கிற மாதிரி சீனா போடுறாங்க. இதை பார்த்த நர்ஸ், நீங்களாம் சரிப்பட்டு வர மாட்டீங்கடாங்கிற மாதிரி சொல்லி மூணு பேர்த்தையும் கொட்டோட கூட்டிகிட்டு போய் கிளாஸ் டீச்சர் முன்னாடி நிறுத்திடுறாங்க. இந்த டீச்சரும் வந்து நம்ம டேயோவில் தான் திட்டிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி உனக்கு நிறைய ஃப்ரீடம் நான் கொடுத்துட்டேன், பட் இருந்தாலும் நீ இப்படிலாம் பண்ணலாம், அதுவும் நீ பண்ணவே இல்லைன்னு ஒரு விட்னஸ் இருக்கும்போதே போய் சொல்கிறேங்கிற மாதிரி நம்ம வானை வேற கையை காமிச்சு விடுறாரு. நம்ம டேயோல், சார் நான் உண்மையாகவே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டீச்சர் நான் உன்னை சஸ்பெண்ட் பண்ண போகிறேங்கிற மாதிரி சஸ்பெண்ட் பண்ண போகும்போது நம்ம டேயோலோட கோச் வந்து டேயோலுக்காக மன்னிப்பு கேட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோச் டேயோல் கேட்டால், இந்த மாதிரி உன் கேரியரை நீயே ஏன் இப்படி ஸ்பாயில் பண்ணிக்கிற, ஒழுங்கு மரியாதையாக போய் அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேளுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே டைமில் டேயோன் வரவும் டேயோல் என்ன பண்ணுறாருனா, இந்த மாதிரி என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. கோச் அங்கேருந்து போனதுக்கப்புறம் டேயோல் டேஹன் கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி ஒன்னே மாதிரி ஒரு சோசியா பார்த்த நான் பார்த்ததில்ல, உன்னுடைய உண்மையான முகத்தை எல்லாத்துக்கு முன்னாடி கொண்டு வரேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரோட கீச்சனை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே நர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி மறுபடியும் நம்ம டேயோல் பண்ணாத தப்புக்கு மன்னிப்பு கேட்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இவர் வந்து ரொம்பவே சோகமாயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட ப்ராக்டிஸ்க்கும் லேட்டாக போயிடுறாரு. இதை பார்த்து கடுப்பான கோச் இருந்துட்டு, அந்த சீனியர்கிட்டேருந்து கற்றுக்கோ, நீ ஏன் இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்குங்கிற மாதிரி மறுபடியும் நம்ம டேயோலை ஹர்ட் பண்ணிடுறாங்க. நம்ம டேயோலும் வந்து சோகமாக வீட்டுக்கு நைட்டு லேட்டாக போகிறாரு. பார்த்தா அங்கே நம்ம டேயோலோட அப்பா இவருக்காக வெயிட் பண்ணி ஹால்லேயே தூங்கியிருப்பாரு. இவரோட அப்பா தான் வந்துட்டு இவருக்கு ஃபஸ்ட்டு வில்லையை சொல்லி கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருப்பாரு. அவங்க அப்பா வந்து இந்த வில்லையறதோட முக்கியத்துவத்தை வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறத்துலேருந்து இவர் அந்த ஆர்கியரியில் இருக்கக்கூடிய ஃபெதரை ஒவ்வொன்றா வந்து எடுத்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இதெல்லாம் இவர் நினச்சி பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம டேஹியனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்கிட்ட தான் நம்ம டேயோலோட கீச்செயின் இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா நம்ம டேயோல் சொன்னதை நினச்சி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு டேயோல் அவரோட ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு போகிறாரு. பார்த்தா அதே கிளாஸில் தான் வந்து நம்ம டேஹியனும் இருக்கான். அதுவும் கிளாஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கான். இவர் என்னடா இது இங்கேயுமா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டேயோனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வேணுன்னே வந்துட்டு இவனை வம்பிழுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸில் ஏதாச்சும் கலந்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் இவனை டீஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி விளையாண்டுட்டே இருக்கானுங்க. இதை விட கொடுமையான விஷயம் என்னென்னா, ஒரே டீமில் டேயோலையும் டேயோனையும் போட்டு ஒரு ப்ரெசன்டேஷனையும் ரெடி பண்ண சொல்லிடுறாங்க. நம்ம டேயோல் வந்துட்டு இந்த எல்லா கோவத்தையுமே வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட ப்ராக்டிஸில் வந்து காமிக்கிறாரு. தேயோன் மேலே இருக்கிற கோவத்தில் சூப்பராகவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டேயோல் டேஹியன் கூட வந்துட்டு இன்னும் 2 பேர் வந்து டீம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டேயோவில் வந்துட்டு நீ வந்து ப்ரெசன்டேஷனை பண்ணு, நாங்கள் வந்து இந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம டேயோலுக்கு இது பிடிக்கலதான், பட் இருந்தாலும் இவருக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இவர் வந்து ஆர்கரி ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, அதனால நம்ம டேயோல் வந்துட்டு இந்த மாதிரி நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராரு. அந்த டைமில் டேஹியன் வெளியில் இருக்காரு. இந்த மாதிரி நம்ம குரூப் டிஸ்கஷனுக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணணும், ஸோ அதனால ஒரு நம்பர் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்ம டேயோலும் வந்து நம்பரை கொடுக்குறாரு. நம்ம டேஹியன் வந்துட்டு நம்ம டேயோவில் வந்து ஹாம்ஸ்டர்னு போட்டு சேவ் பண்ணிருக்காரு. அந்த டைமில் வான் கால் பண்ணுறாரு, பட் அவர் அதை இக்னோர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம டேயோல் வந்து வீட்டுக்கு போயிட்டு இவன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டேயனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவர் வந்து மெசேஜ் அனுப்புகிறாரு, இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனுக்கு வேண்டி ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணுறதுக்கு என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம டேயோல் வந்துட்டு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டுடுறாரு. உடனே நம்ம டேஹியன் என்ன பண்ணுறாருனா டேயோலோட கீச்செயின் அனுப்பி இது வேணும்னா வீட்டுக்கு வாங்குற மாதிரி போடவும் இவர் வேகமாக டேயோன் வீட்டுக்கு போய் அவரோட கீச்செயினை வந்து தேடிட்டு இருப்பார். அந்த டைமில் இவரோட கால் ஸ்லிப் ஆகி நம்ம டேயோன் மேலே விழுந்துருவார். நம்ம டேயோலுக்கு வந்து அப்படியே ஹார்ட்டெல்லாம் வந்துட்டு வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம டேஹியன் என்னடா ட்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க இவர் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்கிரிப்டையும் படிக்காமல் அந்த கீச்செயினையும் வாங்காமல் வீட்டுக்கு போயிடுவார். அடுத்த நாள் நம்ம டேஹியன் என்ன பண்ணுவார்னா நம்ம டேயோல் கிட்ட ப்ரெசென்ட் பண்ண சொல்லி பேப்பரை கொடுத்துருவாரு. நம்ம டேயோலும் வந்துட்டு இதை தான் ரீட் பண்ணியே பார்த்துருக்க மாட்டார்ல, அவர் நேராக ப்ரெசென்ட் பண்ணவும் நம்ம டேஹியன் வேணும்னே ஃபன்னியாக நிறையா திங்ஸை பண்ணி வச்சுருக்கு. அதை இவர் கிளாஸுக்கு முன்னாடியே படித்து இவருக்கு ரொம்பவே வந்து அசிங்கமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் முடிஞ்சோடனே நம்ம டேயோல் என்ன பண்ணுவார்னா வில்லி அம்பையும் எடுத்து நம்ம டேயோன் முன்னாடி நீட்டி உன்னையை நான் கொல்ல போகிறேன்டாங்கிற மாதிரி சொல்லுவார். நம்ம டேயோனும் அசராமா அப்படியா அப்படிங்கிற மாதிரி நிற்கவும் உன்ட்டெல்லாம் பேச முடியாதுடா சோசியோ பார்த்துங்கிற மாதிரி அவர் அங்கேருந்து போயிடுவார். நம்ம டேயோன் சும்மா விடாமல் ஸ்கூல் முடிஞ்சவொடனே நம்ம டேயோலோட கீச்சனை காமிச்சு இது உனக்கு வேண்டாமான்னு சொல்லி வம்பிழுத்துட்டு வர இருப்பார். அந்த டைமில் என்ன ஆகும்னா நம்ம டேயோனோட ஆன்ட்டி வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி குடும்பத்தையே கொலை பண்ண கொலகாரண்டாட்டி முடிஞ்சா செத்துருங்கிற மாதிரி சொல்லி அவர் கன்னத்திலே வந்து பலார்னு அரைஞ்சிருவாங்க. ஆனால் நம்ம டேயோன் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காமல் நிற்கிறத பார்த்துட்டு டேயோல் வந்து இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாதுப்பான்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுவார். ஆனாலுமே வந்துட்டு டேயோனை நினச்சி பார்த்துட்டே உட்காந்துட்ருப்பார் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டேயோன் ஒரு 3-4 நாளாக ஸ்கூலுக்கு வராமல் இருக்க ஐயோ என்ன ஆச்சுன்னே தெரியலையேங்கிற மாதிரி ரொம்பவே வருத்தமாக இருப்பார். அந்த டைமில் என்ன ஆகும்னா டீம்மேட் பொண்ணு வந்து வருவா. வந்து எப்படிடா டேயோல் இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசும்போது இவர் டேஹியனுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்பாரு. அவள் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அதே மாதிரி வானோக்கிட்டையும் கேட்கும்போது அவனும் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இவர் என்னடா ஆயிருக்குங்கிற மாதிரி ரொம்பவே வந்துட்டு யோசிச்சுட்ருப்பாரு. அதுக்கப்புறம் இவரோட ப்ராக்டிஸ் சீனியரை வந்து மீட் பண்ணுவார். அவர்கிட்ட வந்து என்ன சொல்லுவார்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு பையனை தெரியும், அவன் வந்து இருந்தவனா ரொம்ப தொல்லையாக இருக்கும், ஆனால் அவன் இல்லாமல் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவனை நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த சீனியர் உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இங்கே கிளாஸில் டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேயனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, யாராச்சும் வந்துட்டு டேயனோட வீடு தெரியுமா, அவங்க போய் டேயனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க முடியுமாங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம டேயோல் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ப்ராக்டிஸை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம டேயனை வீட்டுக்கு வந்து போவார். அங்கே போய் கதவு தொட்டினா நம்ம டேயோன் திறக்கவே மாட்டார். இவருக்குன்னு அப்படியே பயமாயிரும், ஐயோ ஏதாச்சும் தப்பாக இது பண்ணிக்கிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம டேயோன் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கதவை திறந்துடுவார். நம்ம டேயோலை பார்த்தா டேஹியன் வந்து உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு அவருக்கு தண்ணிலாம் வந்து கொடுத்துட்டு இவரோட வீட்டை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிருப்பாரு. நம்ம டேயோல் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு அந்த தண்ணியை குடிக்கலான்னு போகும்போது தான் என்ன ஆகும்னா இந்த டேயோட ஆன்ட்டி வந்துட்டு இவரை கொலைக்காரன்னு சொன்னது ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டேயோனை திரும்பி பார்க்க அவர் ஆப்பில் வேறு ஒரு மார்க்கமாக கத்தியை வச்சு கட் பண்ணுறதை பார்த்து இன்னுமே இவருக்கு பயமாயிரும், இவன் உண்மையிலேயே கொலைக்காரனோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பயத்தில் வந்து என்ன பண்ணுவார்னா பக்கத்தில் இருக்கிற பில்லோவை வந்து எடுப்பார். பார்த்தா அந்த பில்லோ வந்து அப்படியே ஒரு மாதிரி ஈரமாக இருக்கும். என்ன இவன் அழுகலாம் செய்வானா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோனை பார்க்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுவார்னா கட் பண்ண ஆப்பில் நம்ம டேயோல்கிட்ட கொடுப்பாரு. நம்ம டேயோல் இருந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வீட்டில் நீ மட்டும் தனியாக இருக்கியா, அதுவும் இந்த சின்ன பையனாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலை பற்றி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம டேயோன் கிட்ட வந்து டேயோல் கேட்குறாரு, இந்த மாதிரி ஸ்கூலில் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யாருக்குமேவா உன் வீடு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ டேயோன் வந்து நான் உனையை மட்டும்தான் என் ஃப்ரெண்டாக கன்சிடர் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது உன் ஃப்ரெண்டு நான் கிடையாது, நீ என் ஃப்ரெண்டும் கிடையாதுங்கிற மாதிரி டேயோல் வந்து சொல்லுவார். நம்ம டேயோனும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்க கவலைப்படுவாங்க, நீயும் கவலைப்பட்டதுனால தானே வந்த, சரி இது வரைக்கும் நீ என்னை ஃப்ரெண்டாக நடைக்காட்டி பரவாயில்ல, இனிமேல் ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பார். பட் நம்ம டேயோல் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுவார். அடுத்த நாள் நம்ம டேயோல் வந்து ஸ்கூலுக்கு வந்து பார்க்கும்போது டேயோன் அங்கே இருக்க மாட்டார். என்னடா இவன் இன்னுமே வரலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கவலைப்படும் போது இவர் பின்னாடியிலேருந்து டேயோன் வருவார். அது மட்டும் இல்லாமல் டேயோலோட லாக்கரில் வந்துட்டு டேயோன் அவரோட கீச்சனை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் நம்ம டேயோலுக்கு வந்துட்டு நல்ல கூல்ட்ரிங்க்ஸாக வாங்கி கொடுக்கறது, டேயோல் கூட சாப்பிட்றதுங்கிற மாதிரிலாம் வந்து பண்ணி நம்ம டேயோலை ஃப்ரெண்ட் ஆக்க ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி நம்ம டேயோன் வந்து டேயோல் கூட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டீம்மேட் பொண்ணு வந்து உட்காருவா. அவள் என்ன பண்ணுவான்னா அவளோட சாசேஜை டேயோலுக்கு கொடுப்பா. இதை பார்த்து நம்ம டேயோனுக்கு வந்துட்டு அப்படியே ஜெலஸ் ஆகும். அவர் வேகமாக அந்த சாசேஜ் எடுத்து சாப்பிட்ருவார். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சு தேஹியன் வந்து டேயாவில் பார்த்து என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி நாளைக்கு காம்படிஷனில் நல்லா பண்ணு அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணிவிட்டு சாக்லேட் வந்து கொடுப்பாரு. நம்ம டேயாலும் வந்து அடுத்த நாள் அந்த சாக்லேட் எடுத்து ஒன்று சாப்பிட்டுட்டு காம்படிஷனில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து வின் பண்ணிடுறாரு. கோச்சும் வந்துட்டு இந்த மாதிரி நீ ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்லி இவருக்கு பிரேக்கும் வந்து விட்டுருவாங்க. அடுத்த நாள் வந்துட்டு டேஹியனும் வானும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் டேயால் போயிட்டுருப்பாரு. இதை பார்த்தா டேஹியன் வந்து இந்த வானை இக்னோர் பண்ணிவிட்டு டேயாலை பார்க்க போயிடுவார். டேயால் கிட்ட ஐஸ்கிரீம் நீட்டி இந்த உனக்கு காம்படிஷன் வின் பண்ணதுக்கான ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே கிளாஸ்க்கு போயிடுவாங்க. தேஹியன் வந்து டேயால் பக்கத்தில் உட்காரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி என்ன பண்ணுவார்னா, டேயாலோட சீட்டிங் பார்ட்னரை வந்து இவர் பிளேஸை கொடுத்து அங்கே போய் உட்காந்துக்கோங்கிற மாதிரி அனுப்பி வச்சிருவார். நம்ம டேயால் ஒழுங்கு மரியாதையாக உன் சீட்டுக்கே போடான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே டீச்சர் வந்துடுவாங்க. அவங்க வந்து லெசன் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம டேயால் வந்து கம்முன்னு இருக்காமல் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஹாம்ஸ்டரை வரைஞ்சி இதுதான் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுதி ஒரு புக்கில் காமிப்பார். இதை பார்த்த டேயால் என்ன பண்ணுவார்னா, என்ன ஃப்ரெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுறேங்கிற மாதிரி எழுதுவார். அதுக்கு டேயால் இருந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. நம்ம டேயால் இருந்துட்டு எனக்கு ஒன்று பிடிக்காதுங்கிற மாதிரி எழுதுவார். உடனே நம்ம டேயால் என்ன பண்ணுவார்னா, வேகமாக டேயால் காதில் போய் இந்த மாதிரி என்னை யாருக்கு வந்து பிடிக்கலையோ அவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி சொல்லுவார். இவன் என்றைக்குமே உன்னை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு டேயால் நெவர் அப்படிங்கிறத ஸ்பெல்லிங்கை மாற்றி எழுதிடுவார். இதை பார்த்தோன்னே டேஹியன் சிரிச்சிருவார். இந்த சவுண்டு கேட்ட டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, டேஹியனை நீ போய் உன் சீட்லேயே உட்காருடான்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து டேயால் வந்து ஒரு இடத்துல தனியாக வந்துட்டுருப்பாரு. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி டேஹியனோட அவுட்ஃபிட் வந்து எனக்கு வேணும் வாங்கி கொடுங்கிற மாதிரி சொல்லி நம்ம டேயால்கிட்ட கேட்பான். நம்ம டேயால் அதையும் என்கிட்ட கேட்குறேங்கிற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு தானே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பான். நம்ம டேயாலும் சரின்னு சொல்லி கிளாஸ்க்கு வருவான். வரும்போது பார்த்தா அங்கே டேஹியன் வந்து அப்படியே படுத்துட்ருப்பான். அவன் மேலே ஏதோ ஒரு பூச்சி இருக்கிறத பார்த்து அதை எடுத்து விடலான்னு சொல்லி டேயால் போவார். அந்த டைமில் கரெக்டாக டேஹியன் முழிக்க பதட்டத்தில் பெஞ்சிலேயே வந்துட்டு அடிச்சு விட்ருவார் டேஹியனை. பாவம் அவருக்கு மூக்கிலேருந்து ரத்தம்லாம் வரும். அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை எல்லாம் தொடச்சிக்கிட்டு நம்ம டேஹியனும் டேயாலும் நடந்து வந்துட்டுருக்கிற மாதிரி காமிப்பாங்க. நம்ம டேஹியன் கேட்பார், ஏன்டா இன்னும் என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு டேயால் இருந்துட்டு, நீ பண்ண விஷயத்தை விடவாடா நான் பண்ணிட்டேன், நான் உனக்கு கம்மியாக தான் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது டேஹியன் வந்து என்ன பண்ணுவார்னா, ஓகே சாரி, இந்த மாதிரி எனக்கு வந்து உன்னை பற்றி அவ்வளோக்கா தெரியாதுல்ல, எனக்கு முதல்ல தெரியாது உனக்கு அந்த ஆர்கரி எவ்வளோ முக்கியம்னு, ஆனால் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா அது விளையாடும் போது மட்டும்தான் நீ சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் பிடி கிளாஸ் முடிஞ்சு நம்ம டேயாலை தான் வந்து ஃபுட்பாலெல்லாம் கொண்டு போய் ஸ்போர்ட்ஸ் ரூமில் வைக்க சொல்லுவாங்க. இவரும் போகும்போது டேஹியன் வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வருவார். இவங்க ரெண்டு பேரும் அப்படி ஸ்போர்ட்ஸ் ரூம்குள்ளே போகும்போது இந்த வான் என்ன பண்ணிடுவான்னா, இவங்க ரெண்டு பேரையும் வச்சு லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த ரூமில் லாக் ஆகிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இனி வர எபிசோடெலாம் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.